వణకం இந்திய அரசியலில் தன்னைத்தானே பெரிய அரசியல் ஞானியாக நினைத்து கொண்டு நாட்டிற்கு எதிரான கருத்துக்களையே தொடர்ந்து பேசி வரும் காந்தி சமீபத்தில் பிரிட்டனில் சென்று இந்தியாவை பற்றி தவறாக பேசியிருந்த விஷயம் பெரும் விவாதத்திற்கு உள்ளானது இந்தியாவை குற்றம் சாட்டவோ அல்லது பாஜக சரியாக ஆட்சி செய்யவில்லை என்று கூறவோ ராகுல் காந்தி ஏன் பிரிட்டனுக்கு சென்றார் என்று இப்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் முந்தைய காணொலி ஒன்றில் பிரிட்டன் இந்தியாவின் தந்தை அல்ல என்று கூறியிருந்தோம் பிரிட்டன் இந்தியாவின் தந்தை அல்ல அங்கு சென்று இவர் ஏன் நாட்டை குறை கூற வேண்டும் அதில் ஆனால் ராகுல் காந்தி பிரிட்டன் சென்றதற்கு ஒரு காரணம் உள்ளது காங்கிரஸ் கட்சியின் தந்தை ஒரு பிரிட்டிஷ்காரர் ஆவார் அப்படி இருக்க அவர் பிரிட்டனில் சென்று குறை கூறாமல் எப்படி இருப்பார் என்ற அரசியல் கட்சி தொடங்க முனைந்தவர் சுருக்கமாக கூற வேண்டுமானால் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் வடிவம் ஒரு பிரிட்டிஷ்காரரால் உருவானதாகும் உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவர் இந்தியாவை சிறிது நேசித்திருந்தார் முதன்முதலில் இந்தியாவில் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை நிறுவியார் தற்போதைய இந்திய தேசிய காங்கிரசின் முதல் வடிவம் எட்டு டிசம்பர் நிறுவப்பட்டதாகும் காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்ற ஆங்கிலேயர் என்பதால் காங்கிரஸ் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சரிவை சந்தித்து வரும் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி பிரிட்டன் சென்று புகார் தெரிவிக்காமல் இருந்தால்தான் அதிசயம் சற்று தெளிவாக சொல்ல வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியின் தந்தையின் நாட்டில் சென்று நின்று கொண்டுதான் ராகுல் காந்தி இந்தியாவை அவமானிக்கும் விதத்திலான கருத்துக்களை ஒவ்வொன்றாக கூறுகிறார் இந்தியாவில் அரசியலமைப்பு உள்ளது ஜனநாயகம் உள்ளது சட்ட அமைப்பு உள்ளது உச்ச நீதிமன்றம் உள்ளது சுதந்திரமாக ஊடகங்கள் உள்ளன இந்தியர்களுக்கு பதிலளிக்கும் திறன் உள்ளது அப்படி இருந்தும் ராகுல் காந்தி பிரிட்டனில் நின்று கொண்டு இந்தியாவை பற்றி குறை கூறுகிறார் பள்ளியில் வேறொரு குழந்தை கிள்ளிவிட்டது கீறிவிட்டது கேலி செய்து விட்டது எதுவும் செய்ய முடியவில்லை என்று ஒரு மகன் தன் தந்தையிடம் சொல்வது போல் உள்ளது இத்தகைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்று காங்கிரஸ் கட்சியின் மேல்மட்ட தலைவராக உள்ளவராவார் இந்த ராகுல் காந்தி பிரிட்டன் சென்று காங்கிரஸ் கட்சியின் நிறுவரை வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்தி இந்தியாவில் காங்கிரசின் தற்போதைய நிலை பற்றியும் அதோடு இந்த நாட்டை பற்றி அவதூறான பல கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார் இந்த மனிதர் தொடக்கத்தில் பலரும் அதாவது இவரது சுயரூபம் தெரிவதற்கு முன்பு ராகுல் காந்தி மீது நல்லவித அபிப்பிராயம்

பக்குவமாக பதிலளிக்கவோ அல்லது மௌனம் காக்கவோ செய்த இந்தியாவிற்கு எதிராக கருத்து கூறி தேசத்திற்கு விரோதமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர் இந்த ராகுல் காந்தி எனவே இன்னும் ஐம்பது ஜோடோ யாத்திரைகள் நடத்தினாலும் இந்தியாவில் இவரால் எதையும் சாதிக்க முடியாது என்பது இப்போது புரிந்திருக்கும் நம் நாட்டில் உள்ள பல வார்டு உறுப்பினர்களாக உள்ளவர்கள் கூட தேசிய தளத்தில் தலைவராக இருக்கும் ராகுல் காந்தியை விட நாடு தொடர்பான விஷயங்களில் முதிர்ச்சி காட்டுவது ஆச்சரியமாக உள்ளது அரசியல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் தேச நலனுக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் கடந்த காலத்தில் வேறு வேறு கட்சி வேறு பிரதமர்கள் ஆட்சி செய்தார்கள் இன்று நரேந்திர மோடி பிரதமராக உள்ளார் அதாவது நாடு மாறவில்லை ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டுள்ளார்கள் தலைமுறைகள் மாறிக்கொண்டுள்ளன அவ்வளவுதான் இவ்வாறு குறைந்தபட்சம் சிந்திக்கக்கூடிய பொது அறிவு இந்த இளையராஜா என்று பார்க்கப்படும் ராகுல் காந்திக்கு இருந்தால் பிரிட்டனில் சென்று இந்த அளவு புத்தி மோசமாக நடந்து கொள்ள மாட்டார் இரண்டு நூற்றாண்டு காலம் இந்தியாவை கொள்ளையடித்து இங்கு எத்தனையோ படுகொலைகளை செய்ய ஆங்கிலேயர்களின் வழித்தோன்றல்கள் தான் இன்றைய பிரிட்டனில் வாழ்கிறார்கள் ஆனால் காலத்தின் காவிய தீர்ப்பு என்பது போல இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் பிரிட்டிஷ் பிரதமராகி உள்ளார் என்று பிரிட்டிஷ் பிரதமராக உள்ள ரிஷி சுனக்கே தான் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்றும் இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்றும் பெருமையுடன் சொல்லும் வேளையில் ராகுல் காந்தி போன்ற நாட்டின் முக்கியமான அரசியல் தலைவர் பிரிட்டனில் சென்று இந்திய நாட்டை பற்றி மோசமாக பேசி அவமானப்படுத்துகிறார் இந்தியாவின் பிரச்சனைகளில் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் தலையிட வேண்டும் என்று மறைமுகமாக கூறும் விதத்தில் பேசியுள்ளார் ராகுல் காந்தி அந்த அளவு கடுமையான குற்றச்சாட்டுக்களை பொய்யா விஷயங்களை அங்கு கூறியுள்ளார் தேச நலனை பற்றி தேசத்தின் கௌரவத்தை பற்றி சிறிதும் சிந்திக்காத இந்த ராகுல் காந்தி பிபிசியில் பேசுவதே பிரிட்டனின் கவனத்தை பெறுவதற்காக இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர் அயல் நாட்டில் சென்று அந்த நாட்டின் ஆதரவை பெறுவதற்காக இந்தியாவையும் இந்திய நிர்வாகத்தையும் விமர்சிப்பது கேலிக்குத்து என்பதை நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகளின் முதிர்ந்த தலைவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளார்கள் ராகுல் காந்தியால் அவற்றையெல்லாம் செவிகளில் ஏற்க முடியவில்லை காரணம் அவர் பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சியின் தந்தையுடைய நாட்டில் இருந்து அவர் அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூறுகிறார் அப்படி இருக்க அவரால் எப்படி இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்க முடியும் அவர் எப்படி கேட்பார் இந்தியாவின் எதிரி நாடுகளாக உள்ள நாடுகளை கூட சொல்ல தயங்கும் விஷயங்களை பிரிட்டனில் சென்று ராகுல் காந்தி சொல்கிறார் அதுவே அவரது அரசியல் முதிர்ச்சிக்கும் பக்குவத்திற்கும் தேசத்தின் மீதான பற்றுதலுக்கும் ஆதாரமாக உள்ளவையாகும் பிரிட்டன் சென்று சேர்ந்தவுடன் அவருக்கு தன்னம்பிக்கை பெருமளவில் அதிகரித்துள்ளது போல் தெரிகிறது காரணம் பிரிட்டன் காங்கிரஸ் கட்சியின் அதனால் இருக்கலாம் இந்தியாவில் உள்ள நீதித்துறையை கூட மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் அவரது தரப்பில் இருந்து கருத்துகள் வெளிப்பட்டுள்ளன பக்குவமற்ற அரசியலின் அடையாளமான ராகுல் காந்தி இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்பது உட்பட உள்ள பல மோசமான விஷயங்களை ஏற்கனவே கூறியுள்ளார் அது மட்டுமல்ல அவர் பாஜக மற்றும் ஆர் எஸ் அரசியலையும் தாக்கி பேசுவதாக நினைத்துக் கொண்டு என்னவெல்லாமோ உளறியுள்ளார்

பிள்ளை தர மறுக்கிறான் என்று புகார் அளிப்பது போல் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள கொள்ளக்கூடாது மறந்துவிட்டோம் பார்த்தீர்களா பிரிட்டன் என்பது காங்கிரஸ் கட்சியின் தந்தையின் நாடு எனவே அங்கு சென்று சொன்னதில் ஆச்சரியம் ஆனால் இந்த நிலையில் எவ்வளவு மோசமான செயலை செய்கிறார் என்பதை ராகுல் காந்தி புரிந்து வேண்டும் பிபிசி நிறுவனத்தின் சோதனை நடத்தப்பட்ட போது அதை சகித்து கொண்டு அவரால் இந்தியாவில் இருக்க முடியவில்லை பிபிசி நிறுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் பிரிட்டிஷ் அரச குடும்பமும் அரசும் என்பதால் அவர் நேராக பிரிட்டனுக்கு போய்விட்டுள்ளார் அங்கு சென்றவுடன் கிடைத்த தன்னம்பிக்கையின் காரணமாக இந்தியாவிற்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகளையும் சுத்தமான அக்மாத் அவிழ்த்துவிட்டு கைதட்டல் பெற்றுள்ளார் இந்த நாட்டின் கௌரவத்தை குலைக்க வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம் இந்திரா காந்தியால் கூட சாதிக்க முடியாத பல விஷயங்களை இன்று இந்தியா சாதித்துள்ளது இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி சாதித்துள்ளார் இன்று உலகின் மிகச்சிறந்த ராஜதந்திர சக்தியாக இந்தியா மாறி உள்ளது ஒரே நேரத்தில் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் மற்ற பிற உலக வல்லரசுகளையும் சேர்த்து நிறுத்தவும் அதன் மூலம் இந்தியாவின் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் இந்தியாவால் இன்று முடிகிறது இந்தியா அமெரிக்கா இடையே வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகச்சிறந்த உறவு நிலவுகிறது அது இதற்கு முன்பு நீண்ட காலம் இந்தியாவில் ஆட்சி செய்த காங்கிரஸ் தலைவர்களால் முடியாத விஷயமாகும் ராகுல் காந்தியை போன்ற உயர்மட்ட தலைவர்களாக உள்ளவர்கள் அயல் நாட்டிற்கு செல்லும் போது குறிப்பாக இந்தியாவை அடக்கி ஆண்டிருந்த பிரிட்டனுக்கு செல்லும் போது இந்தியாவை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசி இந்த நாட்டை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அவரது இத்தகைய வார்த்தைகள் அருவறுப்பை ஏற்படுத்துகின்றன ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு கீழ்நிலைக்கு சென்று பேசியுள்ளது மட்டுமல்ல அவர் அங்கிருந்து வகுப்புவாத கருத்துக்களையும் வெளிப்படுத்தியுள்ளார் பிரிட்டனில் சென்று சாவர்கர் அவ்வாறு கூறியிருந்தார் இவ்வாறு கூறியிருந்தார் என்றெல்லாம் பேசியுள்ளார் ராகுல் காந்தி அதற்குள் அதிகம் கடக்க விரும்பவில்லை ஆனால் அவர் கூறும் தகவல் என்றோ நடந்ததாக கூறுகிறார் பொய்களை அடுக்குவதற்கு அவர் ஒருபோதும் தயங்குவதில்லை என்பது நாம் அறிந்த விஷயம்தான் இருந்தாலும் எந்த தொடர்பும் இல்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்தில் பேசுவது ஏதோ உணர்வுகளை தூண்ட விரும்புகிறார் என்பதையே உணர்த்துகிறது இன்று இந்தியா ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டிய காலமாகும் கடந்த காலத்தில் சில குளறுபடிகள் இருந்துள்ளன காரணம் அன்று வகுப்புவாத போக்கும் அது தொடர்பான பிரச்சனைகளும் இந்தியாவில் இருந்துள்ளன இன்று நாம் பெரிய தலைவர்கள் என்று போற்றக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் அன்று வகுப்புவாதம் தொடர்பான கருத்துக்களை கூறியிருப்பார்கள் அது தொடர்பான முடிவுகளை எடுத்திருப்பார்கள் ஒவ்வொன்றாக தேடிப்பிடித்து இவ்வாறு பேசுவதா அரசியல்வாதிகளின் வேலை அவர்கள் சொன்ன காலம் நாட்டில் வகுப்புவாத கலவரங்கள் நடந்திருந்த காலம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களோ அல்லது சுதந்திர போராட்ட வீரர்களோ ராகுல் காந்தி கூறியது போல் இனவாத கருத்துக்களை கூறியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் எதற்காக ராகுல் காந்தி அவற்றை மீண்டும் விவாதிக்கிறார் எதற்காக அவற்றை இன்று உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார் அதுவும் அவர் இந்தியாவில் அவற்றை விமர்சிக்கவில்லை பிரிட்டனில் சென்று விமர்சித்துள்ளார் ராகுல் காந்தி என்னும் அந்த மனிதரின் ஒவ்வொரு செயலும் மர்மமானதாகவே உள்ளது இந்தியாவில் சாதாரண வார்டு உறுப்பினர்களுக்கு கூட தேசிய தள அரசியல் தலைவராக உள்ள ராகுல் காந்தியை விட எவ்வளவோ பக்குவம் உள்ளது இந்தியாவெங்கும் எத்தனையோ தேசிய கட்சி தலைவர்களும் பிராந்திய கட்சிகளின் தலைவர்களும் எல்லாம் பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்களாகவே உள்ளார்கள் ஆனால் அவர்களில் யாரேனும் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது நாட்டிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதத்தில் ஏதேனும் பேசியுள்ளார்களா அவர்களிடமெல்லாம் குறைந்தபட்ச கண்ணியமும் இந்த நாட்டின் மீது சிறிதேனும் நேசமும் விசுவாசமும் இருப்பதால் அவர் வேறு யாரும் பேசி கேட்டதில்லை எனவே ராகுல் காந்தியை தவிர வேறு எந்த இந்திய அரசியல் தலைவர்களும் வெளிநாட்டில் சென்று நின்று இப்படி நடந்து கொள்வார்கள் என்று தோன்றவில்லை அழிந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கூட கொடுக்க முடியாத ஒரு தோல்வியற்ற அரசியல்வாதியாக உள்ளார் ராகுல் காந்தி யாருக்கேனும் ஏதேனும் நம்பிக்கை அவர் மீது இருந்தால் அது வீண் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இனி நாட்டை நேசிக்கக்கூடிய திறமையுள்ள யாரேனும் தலைமைக்கு வந்தால் ஒரு சிறு நம்பிக்கை வைக்கலாம் இந்திய மக்கள் இப்போது நன்றாக புரிந்து கொண்டுள்ளார்கள் பழைய வரலாறுகளை படித்து வேதனைப்படுகிறார்கள் இவ்வளவு பெரிய நாடு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியுள்ளார்கள் இந்த நாட்டில் நடக்கும் விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளார்கள் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் பேசும் உண்மைகளையும் புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார்கள் இந்த நாட்டின் நலனுக்காக பாடுபடுபவர்களை ஆதரிக்க தொடங்கியுள்ளார்கள்